malayams.co.uk இல் 30 பவுண்ட்ஸ்க்கு மேல் பொருட்களை ஆர்டர் செய்தால் நெக்ஸ்ட் டே ஃப்ரீ டெலிவரி within 5 miles radius. வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையுடன் சமர்ப்பித்து வெற்றி கண்ட நம்பிக்கை இல்லா பிரேரணிகள், வெற்றி பெறுமா என்ற சந்தேகத்துடன் சமர்ப்பித்து அதிலும் வெற்றி கண்ட நம்பிக்கை இல்லா பிரேரணிகள், ஆளும் கட்சியினை எச்சரித்து அதன் செல்நெறியினை சரியான பாதையில் செல்ல வைப்பதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கை இல்லா பிரேரணைகள், ஆளும் கட்சி மீது அபாண்டம் சுமத்துவதற்காக கொண்டுவரப்பட்டவைகள், செயலிழந்து நிற்கும் எதிர்க்கட்சிக்கு செயலையின் பாய்ச்சுவதற்காக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கை இல்லா பிரேரணைகள் என்று இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த வகையில் இன்று நாம் கலந்து கொள்ளும் இந்த நம்பிக்கை இல்லா பிரேரணை எந்த வகையை சார்ந்தது? இந்த நம்பிக்கை இல்லா பிரேரணை வெற்றி பெறுமா தோல்வியடையுமா என்பது எனது பிரச்சனை இல்லை. இந்த விவாதத்தின் மூலம் எமது நாட்டின் சமகால நிலைமைகளையும் அது சரியான செல்நெறியில் செல்கின்றதா என்பதையும் கேள்விக்குட்படுத்துவதை எனது நோக்கமாகும். பெரும்பான்மை இனத்தின் பெரும்பான்மை மக்களால் தெரிவு செய்யப்பட்டதாக பெருமைப்பட்ட அரசு குறைந்தபட்சம் தன்னை தெரிவு செய்த மக்களையாவது திருப்திப்படுத்தியுள்ளதா என்பது இன்று லட்சம் பெறுமதியான கேள்வி. அவ்வாறு அவர்களை திருப்திப்படுத்தியிருந்தால் உங்களை அரச கட்டிலில் ஏற்றுவதற்காக தன் உயிர் கொடுத்து போராடிய, உங்களுக்கு அரசியல் மறுவாழ்வு அளிப்பதற்காக தம் மதஸ்தாபனத்தை தந்த அபேராம விகாராதிபதி முருத்தட்டுவே ஆனந்த தேரர் தாம் ஆரம்பிக்கும் இரண்டாவது சுதந்திர போராட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு தமிழ் முஸ்லிம் சிறுபான்மையினரை உரத்து அழைக்கின்றார் என்றால் இதன் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? பெரும்பான்மையினரின் பெரும்பான்மை வாக்குகளால் வந்த இந்த அரசாங்கம் பெரும்பான்மை இனத்தின் பெரும்பான்மையோரை கூட திருப்திப்படுத்த முடியாதுள்ளது என்பதுதானே இதன் அர்த்தம். இதை நானோ அல்லது என் இனம் சார்ந்த அரசியல்வாதிகளோ கூறவில்லை. கூறுவது உங்களுக்கு மறுவாழ்வு தந்த மதகுரு ஒருவர். இந்த அரசு ஆட்சிக்கு வரும்போது இனி இரு தசாப்தங்களுக்கு இந்த ஆட்சியினை அசைக்க முடியாது என்றொரு நிலைமை நாட்டில் ஏற்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்துக்குள்ளேயே நாட்டின் அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பினை சம்பாதித்துக் கொண்டதும் இந்த அரசுதான். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் ஊடக சுதந்திரம் மற்றும் தனிமனித சுதந்திரம், கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், ஒன்று கூடும் சுதந்திரம், அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யும் சுதந்திரம் உட்பட அரசியல் அமைப்பு வழங்கிய அடிப்படை சுதந்திரங்கள் அனைத்தும் அர்த்தமற்றதாகிவிடும் என்று அன்று கூறப்பட்டது. அது அப்படியே இன்று நிதர்சனமாகிவிட்டது. பயங்கரவாத தடை சட்டம், தனிமைப்படுத்தல் சட்டம் யாவும் நாட்டு நலன் கருதி, நாட்டு மக்கள் நலன் கருதி, தேசிய பாதுகாப்பு கருதி நடைமுறைப்படுத்தப்படுவதாக காண முடியவில்லை. இவையாவும் அரசியல் நோக்கத்துடன், அடக்குமுறை நோக்கத்துடன் கையாளப்படுவதையே கண்கூடாக காண்கின்றோம். இதற்கு அண்மையில் எமது பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டங்களும் அதன் பின்னர் நடந்த சம்பவங்களும் தக்க சான்றாகும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த உயரிய சபையிலிருந்து நாம் விடுக்கும் கோரிக்கை இன்று இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது துர்ப்பாக்கியமே. எமது நாட்டின் முதலாவது சுதந்திர போராட்ட வரலாற்றை சற்று நினைவு கொள்வோம். தேசபிதாக்கள் டி எஸ் சேனநாயக்கா, எஸ் டபிள்யூஆர் டி பண்டார் நாயக்கா, டொன் பாரன் ஜெயதிலக, சேர்பொன் அருணாசலம், சேர்பொன் ராமநாதன், ஆக்பர் டி பி ஜாயா என்று இன்னும் பலர் இவர்கள் இன மத மொழி பேதமின்றி சுதந்திர போராட்டத்தை நடத்தி சுதந்திர நாட்டை நமக்கு பெற்று தந்தார்கள். இவர்களது சிந்தனை நாடு என்பதாக மட்டுமே இருந்தது. எனக்கு பின் என் மகன், எனக்கு பின் என் தம்பி, எனக்கு பின் என் மனைவி, எனக்கு பின் என் உறவு என்பதாக இருக்கவில்லை. அரசியலை மகத்தான சேவையான மக்கள் சேவைக்காக, நாட்டு நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்று மாறி மாறி வரும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது பேரினவாதிகளின் அரசாங்கம், நாட்டு நலனை விட தம் குடும்ப நலம், தம் கட்சி நலம் சார்ந்ததாக தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றது. அபிவிருத்தி திட்டங்கள் கூட அரசியல் நலனையும் கட்சி நலனையும் கமிஷனையும் அடிப்படையாக கொண்டே தீர்மானிக்கப்படுகின்றது. குறிப்பாக சமகாலத்தில் நாடு எதிர்நோக்கும் பிரச்சனைகளாக நான் சிலவற்றை பட்டியலிடுகின்றேன். பிரதான பிரச்சனை, இது சர்வதேச பிரச்சனையும் கூட, கோவிட் 19 தொடர்பாக எமது நாட்டின் அணுகுமுறையும் ஏனைய நாடுகளின் அணுகுமுறைகளும் வித்தியாசமாகவே இருந்தது. கோவிட் 19 தொடர்பான செயற்குழுக்களின் அமைப்பை சான்று. அப்துல் காதருக்கும் ஜனாம்பி கௌரவ ஜனாம்பி கம்பரலியில கூட்டமைப்பு வேண்டாத கமிஷனா? கம்பரலியில கமிஷன் அடிச்சது உங்களோட கூட்டமைப்பு.
அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லையோ அதே போல கோவிட் 19 செயற்பாட்டிற்கும் இராணுவ தளபதிக்கும் எந்தளவும் தொடர்பில்லை. தீர்மானம் எடுக்க வேண்டிய அரசு அமைச்சரவை, செயற்படுத்த வேண்டியது அதிகாரிகள். எமது அமைச்சரவையில் தொற்று நோய் தொடர்பான சிறப்பு மருத்துவ நிபுணர் பேராசிரியர் திசவிதாரண உள்ளார். அதே போல சுதர்சினி பெனாண்ட புள்ளே ஒரு துறைசார் மருத்துவர். இவர்களது துறைசார் நிபுணத்துவ ஆலோசனைகள் கோவிட் தொடர்பாக பெறப்பட்டதாக நான் அறியவில்லை. கோவிட் தொடர்பான நடவடிக்கைகள் இராணுவத்தினரை பயன்படுத்துவதை நான் தவறாக கூறவில்லை. துறைசார் நிபுணர்களை இராணுவம் வழி நடத்துவதை நான் குறையாக கூறுகின்றேன். இந்நிலைமைதான் மருத்துவ துறைசார் ஊழியர்களின் போராட்டத்திற்கான காரணம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அடுத்ததாக உங்களது நஞ்சற்ற உணர்வு தொடர்பான கொள்கை. இது உண்மையில் ஏற்புடையது. ஆனால் இதனை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உடனடியாக செய்ய முடியாது. இருக்கும் நிலைமைக்கு மாற்று வழி கண்டு படிப்படியாக நீண்ட கால நோக்கில் செயற்படுத்த வேண்டிய ஒன்று இது. ஆனால் இன்று எமது நாட்டில் விவசாயத்துறை உற்பத்தி வீழ்ச்சிக்கும் விவசாயம் சார் முயற்சியாளர்களும் விவசாயம் சார் தொழிலாளர்களும் தம் வாழ்வாதாரத்தினை இழக்க வைக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, அடுத்ததாக எமது தமிழ் வழக்க பிரயோகத்தில் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தா நாம் ஆண்டு என்பார்கள். அதுபோல எமது நாட்டின் உயர்கல்வி தொடர்பான பூரண அதிகாரம் மிக்க நிர்வாக அமைப்பாக இருந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முரணாக கொத்தலாவலை பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டம் மூலம் யாருடைய தேவைக்காக யாரை திருப்திப்படுத்த கொண்டு வரப்பட்டது? இருக்கும் பிரச்சனைகளை போதாதென்று இன்னும் பிரச்சனைகளை மேலும் சேர்த்து தன் தலையில் மண்ணை வாரிக்கொள்ளவா இந்த அரசு முயற்சிக்கின்றது? இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை ஊடாக நான் விடுக்கும் இறுதியான கோரிக்கை, எமது நாட்டின் நாட்டுப்பற்றாளர்கள் யார்? நாட்டுப்பற்று என்னும் பெயரில் நாட்டின் வளங்களை சீரழிப்பவர்கள் யார்? நாட்டுப்பற்று என்னும் பெயரில் தன் கட்சியினை வளர்ப்பவர்கள் யார்? நாட்டுப்பற்று என்னும் பெயரில் தன் குடும்பத்தை வளப்படுத்துபவர்கள் யார்? நாட்டுப்பற்று என்னும் பெயரில் நாட்டு வளங்களை கமிஷனுக்காக தாரை வார்ப்பவர்கள் யார்? நாட்டுப்பற்று என்னும் பெயரில் எமது நாட்டின் மண்ணை மரத்தை நீரை கடலை இவற்றின் பொலிவை சீரழிப்பவர்கள் யார்? இதுவரை சீரழித்தவர்கள் யார் என்று ஒரு ஐந்தொகையை கணக்கீட்டு ரீதியில் பிரயோகித்தால் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இன்று வரை மாறி மாறி வந்த இரு அரசுகளும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். மாறி மாறி வந்த அரசாங்கத்தில் அங்கம் வகித்த அனைவர்களும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டை நேசிக்கும் இந்த மக்களை, இந்த மண்ணை நேசிக்கும் பிரிக்கப்படாத ஒருமித்த நாட்டில் சமத்துவமாக வாழும் எண்ணம் கொண்ட எமது மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் இந்த நாட்டை நேசிக்கும் சகலரிடமும், குறிப்பாக நாட்டிற்கு அரசிற்கு ஆசீர்வாதம் வழங்கும் மத பீடமான மல்வத்தை அஸ்கிரிய அமரவுர பீடங்களிடமும், இந்த நாட்டின் உயர் தொழில்சார் அமைப்புகளிடமும், உயர்கல்வி நிறுவனங்களிடமும், அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியங்களிடம், துறைசார் சங்கங்களிடம், பொதுமக்களிடம் நாம் வினயமாக வேண்டுவது, வரலாறு எமக்கு பலவற்றை கற்றுத்தந்துள்ளது, இவற்றிலிருந்து இன்னமும் நாம் பாடம் படிக்கவில்லை என்பதை உணர்த்தியுள்ளது. ஜனநாயக விளையமங்களை பேணும் எமது நாட்டில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி நாம் கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து எமது தவறுகளை உணர்ந்து கட்சி இன பேதங்களின்றி இலங்கை மக்களாக இணைந்து தாய் நாட்டின் பெருமைகளை பாதுகாப்பதற்காக அனைவரும் ஒன்று ஒருமித்து செயற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுடன், கடந்த வாரம் மலையக சிறுமி ஒருத்தி எமது பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களது வீட்டிலே எரியுண்டு மரணித்திருக்கின்றார். பொறுப்பு வாய்ந்த ஒரு கட்சியின் தலைவர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சமூகத்தை வழிநடத்துபவர் என்கின்ற ரீதியிலே ரிஷாத் பதியுதீன் அவர்கள் அந்த சிறுமிக்கு நீதி கிடைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்வதுடன், மன்னாரில் இருந்து ஒரு சிறுமி, ஒரு பெண் இமானுவேல் எவாஞ்சலின் என்ற ஒரு இளைஞி மன்னார் மாவட்டத்திலே முதல் தடவையாக முதற்கட்ட பயிற்சியை விமானியாக முடித்துள்ளார். அந்த 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 இளைஞிக்கு எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பிலும் நான் வாழ்த்துக்களை. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.